யூடியூப் கண்டு கொண்டிருக்கக்கூடிய உணவு பிரியர்கள், கலா ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது பயத்தம்பருப்பு பால் பாயாசம் எவ்வாறு செய்வது என்று நாம் இங்கு பார்க்கின்றோம். இந்த பயத்தம்பருப்பு பால் பாயாசம் சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் விரும்பி அருந்தக்கூடிய ஒரு விஷயம். அந்த நிலையில் இங்கே தோல் நீக்கிய பயத்தம்பருப்பு 3/4 டம்ளர் எடுத்துக்கொண்டுள்ளேன். அதே அளவிற்கு பசும்பால் 1 டம்ளர் எடுத்துக்கொண்டுள்ளேன். இதற்கு தேவையான 6 ஏலக்காய், 6 பாதாம் பருப்பு, 6 முந்திரி, 200 முதல் 250 கிராம் வரை அளவுள்ள வெல்லம் பொடி செய்து வைத்துள்ளேன். இப்பொழுது அடுப்பில் வாணலி இருக்கின்றது. வாணலியில் பயத்தம்பருப்பினை ஒட்டி முன்னிறமாக வறுத்து கொள்ளவும். தோல் நீக்கிய பாசிப்பயிறு பொன்னிறமாக வறுத்து கொள்ளவும். பாசிப்பயிறு நன்கு வறுபட்டவுடன் நமக்கு அந்த பாசிப்பயிரிலிருந்து ஒரு நல்ல மணமானது கிடைக்கும். அப்படி நன்றாக மணம் வந்த பிறகு நாம் பாசிப்பயிரினை வாணலியிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது நான் நன்றாக அந்த பாசிப்பயிரினை வறுத்து வருகிறேன். தற்பொழுது அந்த பாசிப்பயிரிலிருந்து மணமானது வந்து வர தொடங்கி உள்ளது. பாசிப்பயிரிலிருந்து மணம் வர தொடங்கிய நிலையில் அடுப்பினை சிம்மில் வைத்து கொண்டு நன்றாக அதை வறுத்துக் கொள்கின்றேன். அவ்வாறு வறுத்து கொண்ட பாசி பயிற்சியினை இப்பொழுது 1 டம்ளர் பாசிப்பயிர் எடுத்துக்கொண்டேன். 3 கப்பு அளவிற்கு தண்ணீர் இதனுடன் சேர்த்து இதை வேக வைக்கின்றேன். இப்பொழுது நான் வறுத்து எடுத்துக்கொண்ட அந்த பாசிப்பயிரினை குக்கரில் சேர்த்துவிட்டேன். அதனுடன் 1, 2 3 4 டம்ளர் அதனுடன் தண்ணீர் சேர்த்து குக்கரை அடுப்பில் வைத்து 4 முதல் 5 விசில் வரும் வரை குக்கரை அடுப்பில் வைத்து என் பாசிப்பயிரை நன்றாக மையும் அளவிற்கு, நன்றாக கூழாக மையும் அளவிற்கு 5 விசில் வரைக்கும் வைக்கவும். இப்பொழுது 1 டம்ளர் பாசிப்பயிறு, 4 டம்ளர் நீர் சேர்த்து 3 முதல் 5 விசில் வரும் வரை குக்கரில் வைத்து தற்பொழுது அதை வாணலியில் மாற்றிக்கொண்டு பாசிப்பயிறு நன்றாக கூழாக வெந்து உருவம் தெரியாத அளவிற்கு நன்கு மையா வெந்து கொதிநிலையில் உள்ளது. இந்த நேரத்தில் பொடித்து வைத்திருக்கக்கூடிய வெல்லம், ஏற்கனவே வெல்லமானது
பொடித்து பொடி பண்ணி ரொம்ப பெரிய கட்டியாக இல்லாமல் சின்னஞ்சிறு கட்டிகளாக தூளாக பிடிச்சி வச்சுருக்கேன். அந்த வெள்ளத்தை வந்து இதில் சேர்த்துக்கிட்டேன். வெள்ளத்தோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 200 முதல் 250 கிராம் அவரவர் தேவைக்கு தகுந்தவாறு, இனிப்புக்கு தகுந்தவாறு எடுத்துக்கொள்ளலாம். நான் சிறு கட்டி, இதில் அச்சு வெள்ளம் விரும்புபவர்கள் இருக்கின்றார்கள், பேட்டை வெள்ளம், உருண்டை வெள்ளம், பனை வெள்ளம், இதில் நமக்கு தேவையாக நமக்கு எந்த ருசியில் வேண்டுமோ அதை நாம் சேர்த்துக்கொள்ளலாம். பனை வெள்ளம் சேர்க்கலாம், உருண்டை வெள்ளம் சேர்க்கலாம், அச்சு வெள்ளம் சேர்க்கலாம், பேட்டை வெள்ளம் சேர்க்கலாம். ஆக இந்த நான்கு வெள்ளங்களில் நான் எடுத்துக்கொண்டது பேட்டை வெள்ளத்தில் சிறு கட்டி, ஒரு 150 முதல் 200 கிராம் வரை இருக்கும். அதனை எடுத்து நன்று வேக வைக்கப்பட்ட பாசி பயிற்சியோடு அந்த வெள்ளத்தை சேர்த்து விட்டேன். சேர்த்து தற்பொழுது நன்றாக கொதித்து கொண்டிருக்கிறது. இதற்கு தேவையாக இதனோடு சேர்க்கக்கூடிய மற்ற பொருட்கள் முந்திரி பாதாம் 5-5 எடுத்து நெய்யில் வறுத்து பொடி செய்து துகள்களாக எடுத்து வைத்துள்ளேன். அதோடு 5 ஏலக்காய் துகளாக எடுத்து வைத்துள்ளேன். தேங்காய் 1 மூடி திருவி தேங்காய் பூவாக அதுவும் வைத்துள்ளேன். இப்பொழுது நன்றாக கொதி வந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த நிலையில் இதனுடன் நான் 1 டம்ளர் பசும்பால், காய்ச்சிய பசும்பாலை இதனுடன் சேர்த்து கொள்கின்றேன். பசும்பால் பாயசம் ரெடியாகிறது. இந்த நிலையில் இதனுடன் திருவி வைத்துள்ள தேங்காவினை சேர்த்துக்கொள்கின்றேன். தேங்காயை போட்டு நன்றாக கிளறிவிடவும். மனம் மூக்கை துளைக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றது. பார்க்கும்போது தெரிகின்றது, பால், பயறு, தேங்காய், மனமானது காரைக்குடி செட்டிநாடு பயர் பாயசத்திற்கு இணையாக ஒரு சிறந்த பயறு பால் பாயசமானது 90% ரெடியான நிலையில் உள்ளது. இப்பொழுது பாயசத்தினை இறக்கப் போகிறோம். இறக்குவதற்கு முன்பாக இங்கு இருக்கக்கூடிய ஏலக்காய் பொடி செய்து வைத்திருக்கக்கூடிய ஏலக்காயினை அதோடு சேர்த்துக்கொள்கிறேன். அதற்கு மேலாக முந்திரி பாதாம் அவற்றையும் சேர்த்துக்கொள்கின்றேன். இப்பொழுது அனைத்தும் சேர்க்கப்பட்டு விட்டது. சேர்க்கப்பட்டு கொதித்து கொண்டிருக்கக்கூடிய பயறு பாயசத்தை நான் கீழே இறக்கிக் கொள்கின்றேன். பயறு பாயசம் பயறு பால் தேங்காய்ப்பூ பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு ஏலக்காய் மணத்துடன் கூடிய சிறந்த பால் பாயசமானது ரெடி. வழக்கமாக காலையும் மாலையும் காஃபி டீ குடிப்பது நம்முடைய வழக்கம். அதற்கு மாறாக மாலை வேளையில் குழந்தைகள், பள்ளி செல்லக்கூடிய மாணவர்கள், பெரிய வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள், இவர்களுக்கு மாலை வேளையில் இதை கொடுக்கும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய அன்பு மேலோங்கும், தங்களுடைய புத்துணர்ச்சியும் மேம்படும். ஆகையால் தாய்மார்கள், பெரியோர்கள் இந்த பால் பாயசத்தினை உண்டு மகிழ்ந்து லைக் செய்யவும், உங்களுடைய கருத்தை பதிவு செய்யவும், எங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும். வணக்கம், நன்றி. மற்றும் ஒரு ரெசிபியுடன் நாளை மாலை உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.